சென்னை நெங்குன்றத்தில் குடிநீர் வாரியத்தை கண்டித்து உண்ணாவிரத போராட்டம் நடத்திய அதிமுக மாமன்ற உறுப்பினர் கோரிக்கை நிறைவேற்றவில்லை என்றால் காந்திய வழிகள் அறப்போராட்டத்தை தொடர்வேன் என்றும் தெரிவித்துள்ளார். சென்னை நெற்குன்றத்தில் குடிநீர் வாரியத்தை கண்டித்து வலசரவாக்கம் 11வது மண்டல மாமன்ற உறுப்பினர் சத்யநாதன் தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. 145வது வார்டில் பைப் லைன் அமைக்க சாலைகளில் பள்ளம் தோண்டப்பட்டு பணிகள் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாகவும் இதனால் பொதுமக்கள் மிகவும் சிரமம் அடைந்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார். மாநகராட்சி சார்பில் 150 தார் சாலைகள் அமைக்க 12 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் குடிநீர் வாரியம் 110 சாலைகளுக்கு பணி முடிப்பு சான்றிதழ் வழங்கவில்லை எனவும் இதனால் தார் சாலை அமைக்க முடியவில்லை எனவும் தெரிவித்தார். கோரிக்கை வைத்தும் குடிநீர் வாரியம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டிய மாமன்ற உறுப்பினர் 45 நாட்களுக்குள் பணி முடிப்பு சான்றிதழ் வழங்கவில்லை என்றால் அனைத்து வீடுகளிலும் கருப்பு கொடி கட்டி காந்திய வழிகள் அறப்போராட்டம் நடத்தப்படும் என்றும் தெரிவித்தார். போராட்டத்தில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கிட்டத்தட்ட 150 சாலைகளுக்கு தரமான தார் சாலைகளை அமைக்க திட்டத்தை கொண்டு வந்தேன். ஆனால் இந்த மெட்ரோ வாட்டர் நிர்வாகம் இதுவரை தடையில்லா சான்று கொடுக்காமல் எங்களை அலக்கழிக்கிறாங்க. 12 கோடி ரூபாய் மாநகராட்சி ஒதுக்கிடுச்சு, 150 இது சாலைகளுக்கு போடுவதற்கு நிதி ஒதுக்கீடு பண்ணிட்டாங்க. மெட்ரோ வாட்டர் நிர்வாகம் தான் தனி போர்டு தனி போர்டுன்னு சொல்லி அவங்க தான் என்ஓசி கொடுக்கல. நாளைக்கு என்ஓசி கொடுத்தா கூட இந்த வாட்டர் ரோடு போடுறதுக்கு தயாராக இருக்காங்க எடுத்த கான்ட்ராக்ட்காரங்க.